வெல்கம் டு மை சேனல் சையத் சுல்தான் தாட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். என்ன பண்ணுச்சா இப்ப நான் என்ன பண்றதுன்னு சொல்லேன்னுச்சா, எறும்பு சொல்லிச்சா மரியாதையா உன் கிட்டார என்கிட்ட கொடு, என் கூட வேலைக்கு வாழ்ச்சா. சரின்னு ஒரு நாலஞ்சு நாள் வேலைக்கு போச்சு விட்டுக்கிளி. ஆனா அதனால எனக்கு பிடிக்கல, பசியோட செத்தாலும் சாமியனை தவிர இந்த கிட்டார் வாசிக்கமெல்லாம் இருக்க மாட்டேன், மரியாதையை என் கிட்டார திருப்பி கொடுன்னு கேட்டுச்சான். எப்படியாவது போய் தொலை அப்படின்னு கிட்டாரை கொடுத்துருச்சு எறும்பு. கிட்டாரை வாங்கி வச்சுக்கிட்டு வாசிட்டு இருக்குது வெட்டுக்கிளி. எறும்பு ஓடிக்கிட்டே இருக்கு. அது வந்து கிட்டாரை ஆஃப் பண்ணும்போது எறும்பு ஸ்லோவா போகுது, கிட்டாரை வாசிக்கும் போது எறும்புகள் வேகமா போகுது. ஓ, சாயந்தரம் டீ டைம்ல பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டுச்சு. நான் வாசிக்கும் போது உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கா? ஆமா. வாசிக்கலனா போர் அடிக்குது, அப்ப ஒரு ஒப்பந்தம் வச்சுக்கலாமா? என்ன? நீ எவ்வளவு சம்பாதிக்கிறியோ நான் வாசிட்டே இருப்பேன், அதுல 10% எனக்கு கொடுக்கணும். சரின்றுச்சா அந்த எறும்பு. அப்படி 100 எறும்பு கிட்ட பேசி இருக்கு. எல்லா எறும்பா உழைக்க இது மட்டும் கிட்டார் வாசிக்கிட்டே இருந்தா எல்லா எறும்புக்கும் 1 ரூபா, இதுக்கு மட்டும் 10 ரூபா. உங்களுக்கு எல்லாம் 1 ரூபா, எங்களுக்கு எல்லாம் 10 ரூபா. நாங்க கிட்டார் வாசிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறோம். சிந்தனைகள் வருகின்ற பொழுது மற்றவர்களை ஏற்றம் தருகின்ற, மற்றவர்களிடமிருந்து ஒன்றை பெற்றுக் கொள்ளுகின்ற ஒரு விஷயம் வருகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை வசந்தத்தை எழுதி தருகிறது. ஒன்று சொல்லுகிறேன், எது அத்தியாவசியமானதோ அதை செய்வதை விட எது ரொம்ப விருப்பமானதோ அதை செய்யுங்க. வெட்டிக்கிளி மாதிரி நிறைய சம்பாதிப்பீங்க. இப்போதான் பேசிட்டு வரேன், நிறைய மார்க் வாங்குற மாதிரி படிக்க சொல்லாதீங்க பிள்ளைங்களை, எல்லாம் படிக்க சொல்லுங்க. நிறைய மார்க் வாங்குற மாதிரி படிச்சீங்கன்னா நிறைய சம்பாதிக்கலாம் பிள்ளைகளா. இருக்கீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? நிறைய மார்க் வாங்கினீங்கன்னா நிறைய சம்பாதிக்கலாம், நல்லா படிச்சா நிறைய சம்பளம் கொடுக்கலாம். அவ்வளவுதான் வித்தியாசம். நம்முடைய வாழ்க்கையை நாம ஜெயிக்கணுங்க. எனக்கு தெரிகிறது நாம் ஜெயிக்க வேண்டும். ஏன் நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால், தோத்துட்டா அடுத்தவன் நம்ம வாழ்க்கை முடிவு பண்ணுவான், ஜெயிச்சுட்டா நம்ம வாழ்க்கை நாமளே முடிவு பண்ணலாம். அவ்வளவுதான் சிந்தனை, இவ்வளவுதான் சிந்தனையினுடைய ருசி, இவ்வளவுதான் சிந்தனையினுடைய ருசி. மேலே ஏறுகின்ற பொழுது என் வாழ்க்கையில் சில வளங்கள் எனக்கு கிடைக்கின்றன என்று மீண்டும் நான் சொல்லுகிறேன். நான் ஒரு 2 செய்திகளோடு நிறைவு செய்கிறேன். எனக்கு நிரம்ப பிடித்த ஒரு செய்தி, எப்பொழுதும் சிந்திக்கின்ற பொழுது அபவ், அடுத்த நிலையில் சிந்திங்க. அடுத்த நிலையில் சிந்திப்பது என்பதுதான் நமக்கான ஒரே வாய்ப்பு. எவன் ஈட்டி எரிந்திருந்தாலும் நம் சிந்தனையினூடாக அந்த ஈட்டியை நாம் தொலைதூரத்தில் இன்னும் எரிந்தாக வேண்டும். அந்த சிந்தனை நமக்கு இருக்கிறதா? நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்று பொருள். எக்ஸிஸ்டன்ஸ் என்பது வேறு, லிவிங் என்பது வேறு. நான் ஒரு கருத்து சொல்லுகிறேன், எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பாட்டு, நான் அதை சொல்லி நிறைவு செய்யலாம் என்று கருதுகிறேன். ரொம்ப பிடித்தமான ஒரு பாட்டு, பாரதியை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. பாரதி, பாரதிதாசன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், கண்ணதாசன், இவர்கள் எல்லாருக்கும் முன்னான ஒரு கவி இருக்கிறார். அந்த கவியை நாம் அறிமுகம் செய்து கொள்ளவில்லை. அந்த கவிக்கு பேர் தான் ராமலிங்க வள்ளலார். ராமலிங்க வள்ளலார் என்ன கவி தெரியுமா? நம்ம பாரதியை சிலாகித்து சிலாகித்து பேசுகிறோம்ல, நான் இதோ இந்த மேடையில் சொல்லுகிறேன். எனக்கு ரொம்ப பிடித்த கவிதைகளில் முன்னால நிக்கிறவர் வள்ளுவர். சரியான போயிட்டுங்க அவரு, அவரை மாதிரி கவிதையில அவர் ஜெயிக்கவே முடியாதுங்க. அவருடைய கருத்துக்களில் தான் நாம் போகிறோமே தவிர அவருடைய கவிதை இன்பத்திற்குள் நாம் போவதே இல்லை. நான் ஒரு கருத்து சொல்லுகிறேன், ஒரே ஒரு பாட்டு சொல்லுகிறேன். இன்னைக்கு ராத்திரி என்னமா எழுதியிருக்கிறான் மனுஷன் நினைக்கும் உங்களுக்கு. காட்சி, கவிதை என்பது காட்சியில் வரும். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. கவிதைங்க அது, அது கருத்து மட்டுமல்ல, அது கவிதை. யோசிச்சு பாருங்க, தீயினால் சுட்ட புண் உள்ள ஆறும், வெளியில ஆறாது. புண்ணுனா ஆறிடுங்க, வடுனா ஆறாது. தீயினால் சுட்ட புண் உள்ள ஆறும், நாவினால் சுட்ட வடு. நாவினால் ஏதேனும் சொல்லிட்டீங்கன்னா அது மேல ஆறின மாதிரி இருக்கும், ஆனா உள்ள புண்ணாவே இருக்குங்கிறான் வள்ளுவர். தீயினால் சுட்டது உள்ள ஆறிடும், மேல புண்ணா இருக்கும், ஆனால் வாயினால் சுட்டால் வெளியில ஆறிடும், ஆனா உள்ள ஆறாதுதான். கவிதைங்க இது,
நமக்கான சிந்தனையை தூண்டுகின்ற கவிதை வள்ளுவனில் இருக்கிறது, கம்பனில் இருக்கிறது, சிலப்பதிகாரத்தில் இருக்கிறது, பாரதியில் இருக்கிறது, ராமலிங்க வள்ளலாரிடத்தில் இருக்கிறது. நான் இன்றைக்கு சாட்சியம் சொல்லுகிறேன், நான் அறிந்த புலவர்களே, கவிஞன் கவிதையின் ஆழத்திற்குள் கொண்டு போய் ஒரு முனையிலே நம்மை நிறுத்தி வைத்து விட முடியும் என்கின்ற கவிதைகளுக்கு சொந்தக்காரர் பாவேந்தர் பாரதிதாசன். யாருக்கும் அந்த ருசி தெரியல, ஏனென்றால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவரை நாம் பேசவே இல்லை, மொழிக்கான விஷயமாக ஒதுக்கி வைத்து விட்டோம் அவரை. கிடையாதுங்க, பாரதிதாசன் மிகப்பெரிய கவி. அதே மாதிரி தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், நம்ம ஊர்ல தமிழ் பாடத்துல எழுதி வச்சிருக்கிறான். என்ன பண்றது, நான் மலேசியா போயிருந்த போது ஒரு பாட்டு போட்டார் ஒருத்தர், ரொம்ப நல்ல பாட்டு. இது எங்கயோ கேட்ட மாதிரி இருக்குதே அப்படின்னா, இது சீர்காழி கோவிந்தராஜன் பாட்டுன்னாரு. யோ, இது சீர்காழி கோவிந்தராஜன் பாடின பாட்டு, இதை எழுதினவர் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஏழாம் கிளாஸ் எழுதி வச்சிருக்கானே, புரட்சி தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன், சின்ன பையலே சின்ன பையலே என்கின்ற பாடலை பாடியவர்னு எழுதி வச்சிருக்கான். எங்க போச்சுங்க நம்முடைய ருசி? நாம் ருசி அறியாமல் இருப்பதனால் யார் யாரோ எதையெல்லாம் சொல்லுகிறார்கள் அதையெல்லாம் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நான் ஒரு காட்சியை சொல்லுகிறேன் உங்களுக்கு, நான் இதை ரொம்ப சிலாகித்து சொல்லுவது வழக்கம், எனக்கு கனவு ரொம்ப பிடிக்கும், நான் ரொம்ப கனவு வைத்திருக்கிறேன். ஐ ஹாவ் எ ட்ரீம் அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கிறார், மார்ட்டின் லூதர் கிங். போய் பேச்சு கேளுங்க, எனக்கும் கனவு இருக்கு, உங்களுக்கும் கனவு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கனவு என்ன தெரியுமா, லௌகீக கனவுதான். ஒரு பாட்டிலே சொல்லிவிட்டு போகிறேன், லௌகீக கனவு. வீடு வேண்டும், வாசல் வேண்டும், அழகிய சூழல் வேண்டும், குடும்பம் வேண்டும், தொழில் வேண்டும், இது எல்லோருக்குமான கனவு. பாரதிக்கும் இருந்தது. பாரதி பேச்சு கேட்டான், பாரதி ரொம்ப பிடிக்கும் எனக்கு, ஏன்னா அவன் காணவர்கள் விழி எறிந்து வானவரை அழைப்பர், ககன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பர் என்பார் திரிகுட ராசப்ப கவிராயர். அப்படி அப்படி பார்த்தா வானத்துல இருந்து ஆட்கள் வந்துருவாங்களாம். அப்படி பாரதி இப்படி பார்த்தா பராசக்தி வந்துட்டான். பராசக்தி கிட்ட பாரதி கேட்டான், ஏ பாரதி, ஐ ஹேவ் ஒன் ஆப்ளிகேஷன், வாட் யூ வாண்ட், காணி நிலம் வேண்டும் பராசக்தி, யூ வாண்ட் காணி நிலம், சாங்ஷன். அடுத்த வாரத்தை நம்ம காணி நிலம் வேணும்னு கேட்டோம், கொடுத்தாச்சுன்னா நம்ம போயிருவோம் தானே மாய முடிக்கிட்டு. பாரதி போல அடுத்த வாரத்தை கேட்டான், அங்கே தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தரவேன். என்ன ஸ்பெசிபிகேஷன் பாருங்களேன், எப்பவுமே ரசனை என்பது என்ன தெரியுமா, ஸ்பெசிபிகேஷன். பொண்ணு எப்படி இருக்கு, அழகா இருக்கு, ஏ இந்த படம் எப்படி இருக்கு, சூப்பரா இருக்கு, இப்படியா சொல்லுவாங்க, சோர் எப்படி இருந்து, செம்ம, என்னது இது, செம்ம, சூப்பர், சொல்ல தெரியல பாருங்க. நமக்கு குழந்தைகளை கொஞ்சம் தெரியுதா, நமக்கு மூணு வாரத்துக்கு அப்புறம் பெப்பெப்ப கொஞ்சம் கொஞ்சம் பச்சை பச்சை புஜி புஜி ஆயிடுத, சொல்லலையே நம்ம கிட்ட. என் அம்மாமா கொஞ்சவா என்ன, என் ஈரல் குலையேம்பா, என் ஈரல் குலையே, என் மரகதமே, என் சந்தன பெட்டி, என் சக்கரையே, என் வைரமே, என் வைடூரியமே, நான் பெத்த என் தாயே, என் உயிரே, என் கண், சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அவ நிறுத்தவே நிறுத்த தெரியாது. நமக்கு வளர்றோமே, சொல்லிலையே நம்ம கிட்ட. பாரதி எப்படி கேட்கலாம் பாருங்க, காணி நிலம் கொடுத்தாச்சுன்னா பராசக்தி நில்லு, இங்க ஒரு ஒரு பில்டிங் வேணும் எனக்கு, எப்படி வேணும், பெயிண்ட் வந்து ஒயிட்ல இருக்கணும், ஓகே, அங்கே தூண் இருக்கணும், தூணில் அடங்கியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும், பங்களா. அப்புறம் அப்படி பார்க்கும் போது பொட்டல் காடெல்லாம் தெரியக்கூடாது, அதுக்கு கேணி அருகினிலே தென்னை மர கீற்று அப்படி தெரியணுமா, எழுத்தீரும் கொடுத்துட்டா சாங்ஷன். இப்படி திரும்பி பார்க்கறான், 10-12 தென்னை மரம் பக்கத்தில் வேணும், லைட்டிங் எஃபெக்ட் சொல்றாங்க, சாமி கிட்ட கும்பிடும் போது கூட நமக்கு ஒழுங்கா கேட்க தெரியுதா, தெரியலையே, பிச்சை தானே கேக்குறோம், உண்மையா இல்லையா, பிச்சை கேக்குறோமா இல்லையா. எங்க பாலரவாயன் ஐயா சொல்லுவாரு, மசூதிக்கு போ, சர்ச்சுக்கு போ, கோயிலுக்கு போ, வெள்ள பிச்சைக்காரன் உட்காந்துருப்பாங்க, ஏன் அப்படின்னா உள்ள ஓவர் கிரௌடு,
அப்படின்பாரு. நமக்கு கேட்கறதுலாம் ஒழுங்கா கேட்க தெரியுதா? பிச்சைதான் கேட்கிறோம், ஒழுங்கா கேட்க தெரியும். அவன் எவ்வளவு கம்பீரமா கேட்கிறான் பாருங்க. அங்கே கேணி அருகினிலே தென்னை மர கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும். நல்ல முத்துச்சுடர் போலே நிலா ஒளி முன்பு வர வேண்டும். சகஜகான இருக்க கூடாது, இப்படி இதெல்லாம் வராது. முத்துச்சுடர் போலே நிலா ஒளி முன்பு வர வேண்டும். ஓஷோ சொல்வார், வெளிச்சமாக இருக்கின்றவர்கள் தற்கொலைக்கு முயற்சி செய்கிறார்கள், மிதமான வெளிச்சத்திற்குள் வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் வாழ்ந்து ஜெயிக்கிறார்கள் என்பார் ஓஷோ. என்ன வார்த்தை தெரியுமா அது? நல்ல முத்துச்சுடர் போலே நிலா ஒளி முன்பு வர வேண்டும். அப்புறம் மியூசிக் வேணும், அங்கே கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும். என்ன ரசிகண்டா பாரதி, நீ எப்படிதான் ரசிச்சு இருக்கிற வாழ்க்கைய? குயில் கத்தனா கேட்க முடியாது தெரியுமா, அதனால அது வால்யூம் குறைச்சா பாருங்க, அதான் ரசனை. அங்கே கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும். அப்புறமா கொஞ்சம் நிதானிக்கிறான், என்ன வேணும் உனக்கு? நான் போனேன், எனக்கு லேட் ஆகுது, எனக்கு வேலை இருக்குது. அங்கே பாட்டு கலந்திடவே ஒரு பத்தினி பெண் வேணும். சாங்ஷன், எங்கள் கூட்டுக்களியினிலே கவிதைகள் கொண்டு தர வேண்டும். நான் வெறும் இந்த சிற்றின்பத்தில் இருந்துவிடக் கூடாது தாயே, நான் கவிதைகள் தர வேண்டும். எல்லாம் கிடைச்சிருச்சாங்க பாரதிக்கு, நமக்கு கிடைச்ச எல்லாம் கிடைச்சிருச்சா, நம்ம கேட்கிற எல்லாம் கிடைச்சிருச்சா? நாம எங்க நிக்கிறோமோ அங்கிருந்து ஏறணும் பாருங்க பாரதி. அங்கிருந்து ஏறி என்ன சொன்னான், ஏய் பராசக்தி எல்லாம் கொடுத்துட்ட, தேங்க்ஸ் சொன்ன, சரி நான் போயிட்டு வரேன். போக முடியாது, நில்லு. என்னடா சாமி வேணும், நான் எல்லாம் தான் கொடுத்துட்டேனே, வீடு கேட்ட, வைஃப் கேட்ட, சூழல் கேட்ட, எல்லாம் கேட்ட, எல்லாம் கொடுத்துட்டேன். இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? அந்த காட்டு வெளியினிலே அம்மா உந்தன் காவல் உற வேண்டும். செக்யூரிட்டியா நிக்க சொல்றாங்க. அந்த அம்மாக்கு கோபம் வந்துருச்சு, என்னடா விளையாட்டா, நீ கவிதை எழுதுறதுக்கு பாத்துக்கிட்ட, நான் செக்யூரிட்டியா நின்னா இந்த பெரம்பலூர்ல இருந்தோ வந்து பேசிட்டு இருந்த இந்த பர்வீன் சுல்தானா, அவ யாரா பாத்துக்கிறது? அவ பேச்ச நம்பி ஆயிரக்கணக்கில் வந்து சேர்ந்துருக்குதுங்களே, இதுங்களை யாரா பாத்துக்கிறது? என் மக்களை நான் பார்க்க வேண்டாமா? இந்த உலகத்தை நான் பார்க்க வேண்டாமா? பாரதி சொன்னா பாருங்க, அதுதாங்க வாழ்வினுடைய உன்னதம். அதை நான் கேட்கிறேன், அதை நான் வாசிக்கிறேன், நான் உணர்கிறேன், என் நிலை உயர்கிறது. அவன் சொன்னா, அம்மா நீ என்ன பாத்துக்கமா, நீ பாக்குறன்னு சொல்ற இந்த உலக வேலைய என் பாட்டு பாத்துக்குமா? என் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேண்டும் என்று பாடியவன் மகாகவி பாரதி. ரசனை என்பது அடுத்தவர்களை உயர்த்த வேண்டும். நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேங்க, நான் ஒரு ஒருத்தர் இருந்தாங்க உங்க ஊர் வீட்டுல எல்லாம் எப்படின்னு தெரியாது, பொம்பளைங்களை அடிக்கிறவங்க இருக்காங்களா? நான் சொல்லிதான் அதை எப்படி எதிர்கொள்றது. அப்புறமா தனியா பொம்பளை பிள்ளைங்களுக்கு மட்டும் ஒரு கூட்டம் போடுங்க, அடிப்பாங்கல்ல அவன், எப்ப பார்த்தாலும் கொண்டாடி அடிச்சுட்டு அவனை ஒரு நாள் போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு. ஒன்னும் செய்யல, அவன் ஒரு மாதிரியா இருந்தான் பிடிச்சிட்டு போய், ஒரு மாதிரியா இருக்கிறவங்க தானே வைஃப் அடிக்கிறாங்க, போலீஸ்ல பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பிடிச்சிட்டு போன உடனே நைட் எல்லாம் போட்டு அடிச்சிருக்காங்க. அடிச்ச உடனே காலையில நீ தப்பு செய்யல போயிட்டு வந்துட்டான். அவன் வந்துட்டு அன்னைக்கு வந்து வைஃப் கிட்ட மன்னிப்பு கேட்டான், தப்பு செய்யாத போது அடி வாங்குறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, இனிமேல் நான் அவன் அடிக்க மாட்டேன். இப்படி ஒரு கதைங்க, இப்படி ஒரு கதையை நான் படிக்கிறேன். இப்படி ஒரு கதையை அடிக்கிறவன் படிச்சா எப்படி இருக்கணும்? அவன் போலீஸ் கிட்ட அடி வாங்காமலேயே திருந்துவானா இல்லையா? இதுதான் இலக்கியம் செய்யும். இலக்கியத்தினுடைய விஷயமே ஒரு அனுபவத்திற்குள் போய் அதை பெற்றுக் கொள்வதற்கு முன்னால் சிந்தனையின் மூலமாக ஒரு அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுதல். சிந்தனையின் மூலமாக அனுபவத்தை பெற்றுக் கொண்டு ஒரு நிலையில் இருந்து இன்னொரு நிலைக்கு உயர்தல். எனக்கு எப்பவுமே பெரம்பலூர் பேச்சுக்கு வரணும் அப்படின்னு சொன்னா எதையாவது ஒரு அசைவா ஏதாவது சொல்லிட்டு போகணுங்கிறது எனக்கு விதித்த விதி. ஏதாவது ஒரு ஆழமா ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனோம், வைராக்கியத்துடன் இருங்கள். வைராக்கியம் இருக்கட்டும், வைராக்கியம் இல்லை என்றால் முன்னேற முடியாது. வைராக்கியம் என்பது லௌகீக விஷயங்களின் பால் ஓடுவதல்ல, லௌகீக விஷயங்களில் இருந்து நகர்ந்து நின்றும் கூட நம்முடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்குல்ல, நம்முடைய உயர்வு இருக்கு இல்லையா, அந்த உயர்வை தக்க வைத்தல் அந்த வைராக்கியம். அந்த வைராக்கியம் நமக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த கருத்தை சொல்லிவிட்டு போகிறேன். இந்த பாலும் பழமும்
அப்புறமா இந்த பாவ மன்னிப்பு, இந்த பாப்பாலேயே ஒரு படம் எடுத்தாரு, யாருங்க? சபாஷ் பீம்சிங். இந்த பெரியவங்களுக்கு தாங்க அந்த பேர் தெரியுது, சின்ன பிள்ளைகளுக்கு தெரியல. அவர்களுக்கு தெரியப்படுத்தணும், நம் வரலாறு நமக்கு தெரியணும். பாருங்க அந்த சொல்லுல அந்த பீம்சிங்கருடைய பையன் ஒருத்தர் இருக்காரு, அவர் யார் தெரியுமா? யாருக்காவது? பி லெனின், படத்தொகுப்பாளர். எங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இந்த டிவிடிக்கு அவர் தான் வந்து எடிட்டரா இருந்தவர். இஸ் அ லெஜண்ட். இந்த லெஜண்ட் அப்படிங்கிற சொல் என்ன ரொம்ப சமீப காலமா கொடையுது. பெட்டர் பெஸ்ட் எல்லாம் இல்ல, இப்பெல்லாம் லெஜண்ட் தான். லெஜெண்டா இருக்கணும். எக்ஸலன்ட் எல்லாம் பேசிட்டு இருந்தேன் நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால, இப்போ எக்ஸலன்ட் எல்லாம் பேசுறது இல்ல. பெட்டர் பெஸ்ட் எக்ஸலன்ட், நோ 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 நோ, லெஜண்ட் அப்படி நிக்கணும். அது தமிழ் வார்த்தை என்னன்றத திருமாறன் சார் சொல்வாரு, எனக்கு தெரியல. நான் தயிர் பச்சடி, வெங்காய பச்சடி, பிஹெச்டி எல்லாம் படிச்சிருக்கிறேன், தெரியல எனக்கு. ஆனா என்னன்னா, ஐ படத்துல சொல்லியிருக்கிறாரு ஒரு டைலாக்ல, அதுக்கும் மேல. அதுதான் நினைக்கிறேன், லெஜண்ட் அப்படின்னா எதுவா இருந்தாலும் அதுக்கும் மேல. பி லெனின் ஒரு லெஜண்ட். அவர் ஒரு நாள் வந்து உட்கார்ந்துருக்காரு, ஒரு தோழர் எனக்கு சொன்னது பி லெனின் பத்தி சொன்னதுங்க. அவரை பற்றி நமக்கு நிறைய தெரியாது, நான் ஏன் அவரை பற்றி பேச வேண்டும்? நான் சந்தித்த ஒரு மாமனிதர், உணர்வாளர், வெளிச்சமாக சிந்திக்கக்கூடியவர். உட்கார்ந்துட்டு இருக்கிறார், ஒருத்தர் அப்படி கையை கட்டிட்டே நின்றுட்டு இருந்தாராம். அவர் சொன்னாரா, நான் சொல்லிட்டேன் இல்லையா, நீங்க போங்க, இந்த படத்தை நான் பண்ணலைங்க, நீங்க எடுத்துட்டு போங்கன்னு. சின்னதா டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் பண்ணவரை கூப்பிட்டு, நீங்க வாங்க, உங்க உங்க ஆக்கம் என்னன்னு கொடுங்க, நான் செய்யறேன்னு சொல்றாராம். அப்படி கையை கட்டி நின்றுட்டு இருந்தவர் வேற யாரும் இல்ல, இயக்குனர் சங்கர். எடுத்துட்டு போன்னு சொன்ன படம் வேற எதுவும் இல்ல, எந்திரன். பணமாட்டேன்னு சொல்லிட்டாராம். பாருங்களேன், பணமாட்டேன்னு சொல்றதுக்கு என்னங்க, ஒரு சிறிய வாய்ப்பு இருந்தாலும் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்காதா என்று 4 தடவை கும்பிடு போடுகின்றவர்கள் மத்தியில், எனக்கு உடன்பாடு இல்லை என்றால் நான் அதை செய்ய மாட்டேன்னு சொல்ற துணிச்சல் இருக்கின்றவர்கள் எனக்கு என்ன பார்த்தா அவங்க அதுக்கு மேலதான். யார் நின்னாலும் அதுக்கு மேல அவங்க. சில விஷயத்துக்கு நோ சொல்லணுங்க, சில விஷயத்துக்கு எஸ் சொல்லணும். இது நமக்கு இருக்குதா? எவ்வளவு பெரிய ஒரு ருசி தெரியுமா இது? இந்த இந்த ஆட்சி, உள்ளுக்குள் இருக்கக்கூடிய இந்த எழுச்சி எப்பொழுது சாத்தியமாகிறது? மனதிற்குள், சிந்தனைக்குள் சில திரைகள் விலகுகின்ற பொழுது, பெறுவதற்கும் இழப்பதற்கும் ஒன்றும் இல்லை என்கின்ற ஞான வெளியில் நிற்கின்ற பொழுது இது சாத்தியமாகும். பாருங்க, அவர் சொன்னாருங்க, அவரை நான் என்னுடைய பேச்சுக்காக என்னுடைய கல்லூரிக்கு கூப்பிட்டிருந்தேன். ஒரு ஜுவல்லாம் போய் போட்டு குழந்தை மாதிரி வந்தாருங்க. நான் வந்து எப்பவுமே இந்த புத்தக கண்காட்சியில் சரவணன் தர்றதில்ல, வாழ்த்துக்கள் சரவணன். பூங்கொத்து கொடுப்பாங்க தெரியுமா எனக்கு? அந்த பூங்கொத்து கொடுக்கறதுல ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு சிந்தனை உண்டு. பெர்னாட்ஷா தான் எனக்கு அதற்கு வழி தந்தான். உங்களுக்காக புரிஞ்சுக்க முடியுதா பாருங்க. பூக்கள் உயர்ந்தவை, சரியா? பூக்கள் உயர்ந்தவை. நாம் உயர்ந்ததாக யாரை கருதுகிறோமோ அவர்களுக்கு அந்த பூக்களை கொண்டு வந்து அவர்களிடத்தில் கொடுக்கிறோம், சரியா? உயர்ந்த ஒன்றை கொண்டு வந்து உயர்ந்த ஒருவருக்கு பரிசாக தருகிறோம், அப்படித்தானே? பெர்னாட்ஷா சொல்லுகிறான், நீ யாரை உயர்ந்ததாக நினைத்தாலும் அந்த பூ அவர்களை விட உயர்ந்தது என்று பேசுகிறார் பெர்னாட்ஷா. பூக்களை தரிசிக்க வேண்டுமா? புறப்பட்டு போ, எங்க பூ மலர்தோ அங்க போய் நின்னு பாரு, எடுத்துட்டு வந்து கொடுக்காத, அது பூக்களுக்கு செய்கின்ற கண்ணிய குறைவு என்று பெர்னாட்ஷா பேசுகிறார். என்னுடைய மேடையில் இருக்கக்கூடிய பூச்சாடிகளில் நான் பூக்களை வைப்பதில்லை, காரணம் குழந்தைகளின் தலையை வெட்டுவதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்று பேசுகிறார். அதனால சுற்றுச்சூழலியலாளரை நான் கண்ணியப்படுத்துகின்ற பொழுது அவருக்கு சொன்னேன், இந்த மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரை விடவும் நீங்கள் தான் இந்த உலகத்திற்கு முக்கியமானவர் என்று நான் சொன்னேன், அவரிடத்தில் சொன்னேன். பூக்களை கொடுக்க மாட்டோம் எங்க காலேஜ்ல, பழங்களை கொடுப்போம் சரவணன், பழங்களை கொடுப்போம். யாரேனும் பேசுவதற்கு வந்தால் அவர்களுக்கு பழங்களை கொடுப்போம். அதை ஒரு புத்த ஒரு பொக்கே மாதிரி பண்ணி கொடுப்போம், பழங்களுடைய பொக்கே. ஆனால் பழங்களை விட உயர்ந்தவை புத்தகங்கள், அதை கொடுப்பதற்கு நன்றிகள். அந்த பழங்களை நாங்க கொடுத்தோம், கொடுக்கும் போது அவர் வெளியில வேகமா போயிட்டாருங்க. சின்ன குழந்தை மாதிரி நான் அவர் பின்னால ஓடுறேன், ஐயா ஃப்ரூட்
பொக்கே விட்டுட்டு போயிட்டீங்கன்னு அவங்க கேட்டாங்க. ஃப்ரூட் பொக்கே விட்டுட்டு போயிட்டீங்கன்னு சொல்ல வந்தியே, ஃப்ரூட் பொக்கே எடுத்துட்டு வந்தியான்னு கேட்டார். அது டிபார்ட்மெண்ட்ல இருக்கியா, ஒரு நிமிஷம் நான் எடுத்துட்டு வந்துடுறேன்னு. இல்ல இல்ல நானே வரேன் அப்படின்ட்டு அந்த ஜோல்லா பாய் மாட்டிக்கிட்டே வந்தாருங்க. என்னன்னு தெரியல, எங்களுடைய இந்த புயல்ல ரெண்டு மரம் சாஞ்சிருச்சு, ரொம்ப அழகா ஒரு சோலைகளுக்கு மத்தியில் இருக்கும் என்னுடைய கல்லூரி. தயவு செய்து சென்னை வந்தீர்கள் என்றால் என்னை சந்திப்பதற்கு கல்லூரிக்கு வாங்க. ரொம்ப அழகான ஒரு டிபார்ட்மெண்ட்ல அந்த துறையில நாங்க இருக்கோம். அவர் வந்தாரு, அவருக்கு என்னமோ குஷி ஆயிடுச்சு, வந்து உட்கார்ந்தாருங்க. அப்படி சொல்லிட்டு ஒரு விஷயம் பரவீன் எப்ப சொல்ல தோணுது சொல்றேன் அப்படின்னாரு. சொல்லுங்க யானை. அவர் சொன்னது அப்படியே நான் உங்களுக்கு சொல்றேங்க. கொஞ்ச நேரம் தாங்க பேசினாரு. அப்பா, சில பேர்களினுடைய சொற்கள் பாருங்களேன், என்ன மாதிரி ஆர்ப்பாட்டமாகவும் அழகாகவும் பேசுகின்றவர்களுடைய பேச்சை கேட்டு நமக்கு பழக்கம். இப்படி ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக பேசிவிட்டு போகின்றவர்கள் எங்களை போன்றவர்களை விட ஆழமான சிந்தனைகளுக்கு உரியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை அடையாளம் காணுங்கள். எனக்கு ரொம்ப முக்கியமா தோணுது, இதை சொல்லணும்னு தோணுது. இல்லை என்றால் பேச்சு துறை வாழாது. மிக ஆழமான ஒரு விஷயம் நான் சொல்லுவது. அவர் அப்படின்னு சொல்லிட்டு, பரவீன் நீ எட்டு பேர் நாங்க இருக்கோம், நீ இந்த போட்டோகிராபி பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்டார். ஏன், எனக்கு போட்டோகிராபி பிடிக்கும். யா, யார் தெரியுமா நல்ல போட்டோகிராஃபர் சொல்லுங்க. இதெல்லாம் என் பிரேம்ல வந்துடணும்னு நினைக்கிறவன் இல்ல போட்டோகிராஃபர். அப்போ ஒரு சிந்தனை, இதெல்லாம் என் போட்டோ பிரேம்ல வரக்கூடாதுன்னு எவன் ஒருவன் விளக்குறானோ அவன் தான் போட்டோகிராஃபர். ஒரு சிலை, ஒரு பாறை இருக்கிறது, தேவையற்றவற்றை நகர்த்தி விட்டால் சிலை வருது இல்ல. ஒரு பிரேம் வைக்கும் பொழுது தேவையற்றவை தன்னுடைய பிரேம்ல வந்துடக்கூடாதுன்னு எவன் ஒருவன் பிரேமை ஃபிக்ஸ் பண்றானோ அவன் தான் நல்ல போட்டோகிராஃபர். இந்த போட்டோகிராஃபருக்கும் சொல்லிக்கிறேன், எல்லா விஷயங்களும் வந்துடக்கூடாது, எது வரணுமோ அது மட்டும் தான் வரும். அந்த மாதிரி ஒரு போட்டோகிராஃபர் இருந்தானா, அந்த போட்டோகிராஃபருடைய போட்டோ வந்துச்சுன்னா அந்த போட்டோவுக்கு அப்படி ஒரு பேர் புகழ் கிடைக்குமா? எந்த பத்திரிகையில வந்தாலும் அந்த பத்திரிகை அன்னைக்கு அந்த வருஷம் வந்து சரியான விற்பனைக்கு போகுமா? அந்த போட்டோ வர பத்திரிகை மட்டும் அவ்வளவு விற்பனை ஆகும். அதனால பத்திரிகையாளர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அவருடைய போட்டோவை போய் கேட்பாங்க. அந்த ஆள் வந்து சுத்திக்கிட்டே இருப்பான், ஒரு இடத்துல நிக்க மாட்டான். ஒரு நாள் என்ன பண்ணிருக்காரு, ஒருத்தர் வந்து அந்த போட்டோகிராஃபர் மேல ஃபேன் ஆகி அவரை பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி பிலிம் பண்றதுக்காக போயிருக்காரு. போகும்பொழுது இது லெனின் சொல்லும் பொழுது ரொம்ப சிம்பிளா சொன்னாருங்க. நான் கொஞ்சம் ஆர்ப்பாட்டமா சொல்லிட்டு இருக்கேன், அதை ஸ்லோவா சொன்னார். ஆனா அது வந்து ஒரு படம் பாக்குற மாதிரியே இருந்தது எனக்கு. அவன் என்ன பண்ணிருக்கான், இந்த போட்டோகிராஃபரை தேடி போயிருக்கான். போகும்பொழுது 3 மாசம் ஆகி அவனுக்கு கிடைக்கல. அவன் 3 மாசத்தினுடைய கடைசியில ஒரு கிராமத்துல அவனை கண்டுபிடிச்சிருக்கான். கண்டுபிடிச்சு கேட்டிருக்கான் எங்கன்னு. அவன் மலை மேல இருக்கிறாரு, எப்போ போனாரு தெரியலங்க, ஒரு வாரம் 10 நாள் இருக்கும் போயிட்டாரு, எப்போ இறங்குவாரு தெரியாதுங்க. சரி வாங்க நம்ம ஏறலாம்னு சொல்லிட்டு பண்ண உடனே கூட வந்த குரூ சொல்லிச்சா, நாங்களாம் வரமாட்டோம், மரியாதையா நீ போய்க்கோணும், ஏன்னா அந்த மலையில ஏற முடியாது. இவர் என்ன பண்ணிருக்காரு, 8 மணி நேரம் அந்த இதை மாட்டிக்கிட்டு இந்த கேமராவை மாட்டிக்கிட்டு ஏறி இருக்காரு. ரத்த கரையில போய் உட்காந்து பார்த்தா அது ஒரு பனி மலையா, அங்க போட்டோகிராஃபர் இல்ல. தேடி தேடி பார்த்திருக்கிறாரு, அவர் இல்ல. மலை முகடல ஒரு சின்ன கேமரா இருக்கு, கேமரால ஒரு லைட் இப்படி பிளிங்க் ஆகுது. பிளிங்க் ஆன உடனே அடடா கேமரா இருக்குன்னு போனா அதுக்கு பின்னால ஒரு சின்ன பாறை, பனிப்பாறை, அதுக்குள்ள மறைஞ்சு உட்காந்துருக்கான் இந்த கலைஞர். ஐயோ சார், உங்களதான் சார் தேடி வந்தனு அப்படின்னாராம். உட்காரு உட்காந்து சார், உங்க படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். எப்ப சார் வந்தீங்க? 15 நாள் ஆச்சா சார். எப்ப சார் போவீங்க? சாப்பிட்டீங்களா சார்? தூங்குனீங்களா சார்? எதுக்கு சார் வந்தீங்க? இங்க அவர் ஸ்லோவா சொல்றாரு, இங்க ஒரு பனிப்புலி ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்கான், அதை போட்டோ பிடிக்க வந்தேன். பயந்து போய் பக்கத்துல ஒண்டி புலி வந்துருச்சா சார்? வருமா சார்? அதுதாங்க பேஷன். பேஷனுங்கிறது என்னது, ஆர்வம்ங்கிறது என்னது, பேரார்வம் என்பது என்னது, இதுதான். உட்காந்துட்டே இருக்கான் அந்த மனுஷன். அன்னைக்கு ராத்திரி எல்லாம் இவனும் உட்காந்துட்டு இருக்கான், சத்தம் போடக்கூடாதுன்னு சொன்னதுனால. காலையில ஒரு 4 மணி இருக்கோங்க,
சரசரன் ஏதோ சத்தம் பார்த்தா போட்டோகிராஃபர் ஏந்திரிச்சு அங்க போய் நிக்கிறாரு. பார்த்தா புலி வந்துருச்சு. கரெக்டா ஃப்ரேம் செட் பண்றாங்க. அவன் ஃப்ரேம் செட் பண்ணிட்டு அதை பாக்குறான். பார்த்துட்டு அவனுடைய உதட்டுல ஒரு மெல்லிதான ஒரு சிரிப்பு, இப்படி சிரிச்சான் சவாஷ் அப்படின்னு சிரிச்சுட்ட உடனே இவன் பக்கத்துல நிக்கிறவன், நான் பாக்குறேன் சார் பாருன்னு. இவன் பாக்குறாங்க, பார்த்துட்டு சிரிக்கிறான். ஏன்னா இவன் கலைஞனை ரசிக்கிறவன் இல்லையா. அப்படி ஒரு காட்சியை படம் பிடித்து விடவே முடியாதபடிக்கு ஃப்ரேம் அடிச்சிருக்கான். பின்னால வந்து ஒரு சூரியன் உதயமாகிக் கொண்டிருக்கிறது, ஒரு பனிப்புலி வாயை திறந்துட்டு அப்படி இருக்குது, பின்னால பனி உருகி ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன மாதிரியான ஃப்ரேம் பார்த்துட்டு கையெடுத்து அப்படியே கும்பிட்டானா. அவரை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கும்போது புலி போயிருச்சு, போட்டோ பிடிக்கல. பிடிக்காதத பத்தி இவன் வருத்தப்படுறான். சார் சாரி சார், மன்னிச்சிருங்க சார், எனக்காக தானே சார் நான் இப்படி பேசி நடுவில் இப்படி டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா நீங்க அந்த பிடிச்சிருப்பீங்கல்ல சார், சார் சாரி சார். நான் உடனே அவர் நிதானமா சொன்னாரா, நான் வேணும்னு தான் பிடிக்கல விடு அப்படின்னாரான். ஏன் சார் நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கான். என் மூளைக்குள் சுற்றி கொண்டிருக்க கூடிய இந்த விஷயத்தை நான் அப்படியே கடத்துறேன். அவர் சொன்னாரா, நீ பாத்துட்டல்ல புரியல, என்ன தெரியுமா பதில், என் கண்கள் தரிசித்த ஒரு காட்சியைத்தான் இந்த உலகம் புகைப்படமாக பார்க்குமே தவிர, யார் ஒருவர் கண்ணும் தரிசித்து விட்ட ஒரு காட்சி என் புகைப்படமாக வருவதற்கு வாய்ப்பே கிடையாது என்று சொன்ன அந்த கலைஞன், அந்த ஒற்றை ரசிகனுக்காக அந்த பிரேம் அவ்வளவுதான். அந்த பிரேம் அவன் பிடிக்கவே இல்லை. ஏனென்றால் அந்த காட்சியையும் அவன் பார்த்தான், அந்த படத்தையும் அவன் பார்த்தான் என்றால் அது தன்னுடைய காட்சி இல்லை என்று முடிவு செய்த ஒரு கலைஞன். இதுதான் லெனின் சொன்ன வைராக்கியம். ஒரு கலைஞன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு அறிஞன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு அன்பானவன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு விழிப்புணர்வு கொண்டவன் எப்படி இருக்க வேண்டும், யார் மனிதனில் உயர்ந்தவர்கள் என்கின்ற சிந்தனையை எனக்கு வாசிப்பு தருகிறது. அந்த வாசிப்பின் ருசியில் நான் என்னை மறக்கிறேன். என்னை மறக்கக்கூடிய அந்த நிலையில் நான் ஞானம் பெறுகிறேன். அந்த ஞானம் பெறுகின்ற அந்த வெளி வாசிப்பாளர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்கின்ற பேர் உவகையும் பேர் ஆசையும் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.